வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹீல்டோவோட ஒரு காம்பினேஷன் மூவ் தான். இது ஒரு சிம்பிளான ஃபுட்வொர்க் தான். அது எப்படி சிம்பிளா பண்றதுங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ நம்ம ஹீல்டோவோட ஒரு காம்பினேஷன் மூவ் தான் பார்க்க போறோம். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இப்போ என்னங்கிறத சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். என்னோட லெஃப்ட் லெக்கான மூமெண்ட்டு, ரைட் லெக்கான மூமெண்ட்டு. ஃபஸ்ட்டு என்னோடய ரைட் லெக்கான மூமெண்ட் என்னங்கிறத சொல்கிறேன். என்னோடய ரைட் லெக்கான மூமெண்ட், ஃபஸ்ட்டு ரைட் லெக்கோட பின்பகுதியை இப்படி வைங்க. அதுக்கப்புறம் முன்பகுதியை இப்படி வைங்க. இது தான். இதையே ஒரு 8 கவுண்ட் பண்ணலாம். ரெடி? 5, 6, 7, கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சூப்பர். இப்போது என்னோடய ரைட் லெக்கான மூமெண்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. லெஃப்ட் லெக்கான மூமெண்ட் என்னங்கிறத சொல்கிறேன். லெஃப்ட் லெக்கான மூமெண்ட் என்னென்னா, லெஃப்ட் லெக்கோட பின்பகுதியை உள்ளே நகட்டுங்க, 1. முன்பகுதியை அப்படியே வெளியே நகட்டுங்க, 2. இதே தான். ரெடி? ஸ்லோவாக பண்ணலாம். 1, 2. ஒரு 8 கவுண்ட் பண்ணலாம். ரெடி? 5, 6, 7, கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகேவா? என்னோடய நம்மளோட லெஃப்ட் லெக்கான மூமெண்ட் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ரைட் லெக்கான மூமெண்ட் நான் சொன்னது தான், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம கம்பைன் பண்ணோன்னா அந்த மூவ் கிடச்சிரும் நமக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ரைட் லெக்கான மூமெண்ட் 1 பண்ணுறோமா, அந்த 1 பண்ணுற சேம் டைமில் தான் நம்ம லெஃப்ட் லெக்கான மூமெண்ட் 1 பண்ணுறோம். எப்படின்னா நான் ஸ்லோவாக பண்ணி காட்டுறேன். ரெடி பண்ணலாம். ரெடி? ஸ்லோவாக பண்ணுறேன். 1. ஓகே. ரெடி? 5, 6, 7, கோ. 1. ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் மூமெண்ட் பார்க்க போகிறோம். செகண்ட் கவுண்ட் என்னென்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம ரைட் லெக்கான செகண்ட் மூமெண்ட் என்ன இப்படி சேஞ்ச் பண்ணுவோம். லெஃப்ட் லெக்கான செகண்ட் மூமெண்ட் என்ன இப்படி சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இந்த ரெண்டையும் சேம் டைமில் பண்ண போகிறோம். ரெடி? சேஞ்ச். ஓகே. இன்னொரு டைம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 and 2 கவுண்ட்டை சேர்ந்து பண்ணுறேன். ரெடி பண்ணலாம். ரெடி? 5, 6, 7, கோ. ஸ்லோவாக பண்ணலாம். ரெடி? ஸ்லோவாக பண்ணலாம். ரெடி? 5, 6, 7, கோ. 1, 2. ஓகேவா? இதே ஸ்டெப்பை திருப்பி அப்படியே கண்டினியூஸாக ஒரு 8 கவுண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் நம்ம ஃபுட்வொர்க்கான ஸ்டெப்பு. இப்போ 1, 2 பண்ணிட்டீங்களா? தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, என்னோடய ரைட் லெக்கோட முன்பகுதியை நான் கீழே வச்சுருக்கேனா, அதை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேவா? நான் முன்பகுதியை சேஞ்ச் பண்ணும்போது என்னோடய லெஃப்ட் லெக்கோட பின்பகுதியை இப்படி உள்ளே நகட்ட போகிறேன். சேம் தான், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் இருப்போம். ரெடி? 5, 6, 7, கோ. சேஞ்ச். இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். என் ரைட் லெக்கு இப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன், என் லெஃப்ட் லெக்கை உள்ளே நகட்ட போகிறேன். ரெடி? 5, 6, 7, கோ. சேஞ்ச். ஓகேவா? இதையே கண்டினியூஸாக ஒரு 8 கவுண்ட் எப்படி ஸ்லோவாக பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ரெடி? ரெடி? 5, 6, 7, கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஈஸியாக இருந்துச்சா? இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம். ரெடி? 5, 6, 7, கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதையே நீங்கள் ஸ்பீடாக பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளோ ஈஸியாக கிடச்சிரும். ஒரு டைம் ஸ்பீடாக ட்ரை பண்ணலாம். ரெடி? 5, 6, 7, கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. நைஸ். சூப்பர். இப்போ அடுத்து ஒரு சின்ன மூவ் இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன். நம்மளோட ரைட் லெக் இருக்கா, ரைட் லெக் முன்னால் வச்சுக்கோங்க, லெஃப்ட் லெக் பின்னால் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ப்ளிட் பண்ணும்போது இப்படி இந்த ஸ்ப்ளிட் பண்ணுறோமா, டர்ன் பண்ணிக்க, நம்ம ரெண்டு லெக்கையும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படின்னா ரைட் லெக் முன்னே, லெஃப்ட் லெக் பின்னே. ஓகேவா? இதை ஒரு ஜம்பில் ஸ்ப்ளிட் பண்ண என்ன நடக்கும்? ஜம்ப். ஈஸியாக இருக்கா? இந்த ஜம்பில் ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் மூமெண்ட்டு. இப்போ என் ரைட் லெக்கை நான் முன்னால் வைக்கும்போது, ரைட் லெக் இது ஹீல், இது டோ. நான் என் ரைட் லெக்கை ஹீலில் வைக்கிறேன், என்னோடய லெஃப்ட் லெக்கை டோஸில் வைக்கிறேன். ஓகேவா? ஜம்ப் பண்ணும்போது இந்த பொசிஷன். ஓகே. ஓகே. ரெடி? என்னோடய ரைட் லெக்கை ஹீலில் வைக்கிறேன், லெஃப்ட் லெக்கை டோஸில் வைக்கிறேன். ஜம்ப் பண்ணும்போது நான் இந்த பொசிஷன் தான். பொசிஷன்டா? ஆ, ஒரே பொசிஷன் இல்லைடா. ஆ, ஜம்ப் பண்ணும்போது நம்ம இந்த பொசிஷன் தான் வரப்போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ரெடி? ஜம்ப் பண்ணலாம். ரெடி? ரெடி? 5, 6, 7, 8. ஜம்ப். ஈஸியாக இருந்துச்சா? இன்னொரு டைம் பண்ணலாம். ரெடி? 5, 6, 7, 8. ஜம்ப். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பண்ணி இந்த பொசிஷன் வரமா,
வந்த அப்புறம் என்னோட ரைட் லெக்கும் லெஃப்ட் லெக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கா, அதை அப்படியே ஸ்லைட் பண்ணுறேன். ஓகேவா, ஈஸி தான். இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அப்படியே இன்க்ளைண்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேவா, ஒரு டைம் பண்ணலாம். ரெடி, ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாம். ரெடி, 5 6 7 8 ஒன் டூ. இன்னொரு டைம் பண்ணலாம். ரெடி, 5 6 7 8 ஒன் டூ. என்னோடய லெக்ஸை இப்போ நான் ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னோடய ரைட் லெக் பின்னால் வரப்போது, லெஃப்ட் லெக் முன்னால் வரப்போது. ரெடி ரெடி, 5 6 7 8 சேஞ்ச். இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத இன்க்ளைண்டாக மாற்றணும், இன்க்ளைண்டாக மாற்று. அவ்வளோதான். இதே ஒரு 8 கவுண்ட் ரிப்பீட் பண்ணலாம். ரெடி, 5 6 7 8 ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். ஈஸி தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்த மூவையும் செகண்டை சொல்லிக் கொடுத்த மூவையும் கம்பைன் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ரெடி ரெடி, 5 6 7 8 ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். ஈஸியாக இருந்துச்சா? இன்னொரு டைம் பண்ணலாமா? ரெடி ரெடி, 5 6 7 8 ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். இப்போ இந்த மூமெண்ட்டை மியூசிக்கில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். என்ன மக்களே, பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, எங்களை விட நீங்கள் நல்லாவே பண்ணுவீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்டில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது ஆர் செல்வகுமார், ராகுல் கங்குலி. டாட்டா, பை பை, சி யூ.